ஹாயால் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நினைவெல்லாம் நீதானே எபிசோட் 122. கணேசா ஒரு ஜோஷியக்காரன். ஆதி பார்வதி சுந்தரத்தை பார்க்க போகிறாங்களா? சுந்தரம் அவங்கக்கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு? கணேசா இவங்களுக்கு என்ன ஜோசியம் சொல்கிறான்? அகில அம்மாவுக்கு இது தெரிய வருதா? அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க? இதை பற்றி எபிசோடில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆதி பாரு ஜோடியாக ஸ்டெப்ஸில் ஹாப்பியாக இறங்கி வர்றத கீழே ஹாலில் இருந்தாலும் சந்தோஷமாக பார்த்து, ப்ரோ உங்கள் ரெண்டு பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. அண்ணி, உங்கள் முகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா புன்னகை தெரியுதே, என்ன விஷயம் அண்ணின்னு குறும்பா கேட்குறாரு. பாரு அதுக்கு, அப்படியெல்லாம் இல்லை அருண், அப்பாவை பார்க்க போகிறோம் அவ்வளோதான்னு சொல்கிறா. அருண், ஓ புகுந்த வீட்டிலருந்து பிறந்த வீட்டுக்கு போகிற பூரிப்பா? தம்பி வேற கப்பு ஜெயிச்சுட்டு வந்திருக்கான், என்ஜாய் அண்ணின்னு கிண்டல் பண்ணுறாரு. பார் அதை கேட்டு சிரிக்கிறா. ஆதி உடனே, அதெல்லாம் இல்லைடா, அவள் அப்பா தம்பி ஞாபகமே அவளுக்கு நேத்துலேருந்து இப்போ தான் வந்திருக்கு, அதுவும் இதுக்கு பின்னாடி வேற ஒரு ரகசியம் வேற இருக்குன்னு சொல்கிறாரு. ஆதி சொன்னதுக்கு அருண், என்ன ரகசியம் ப்ரோன்னு கேட்குறான். ஆதி அதுக்கு, ஈவினிங் வரைக்கும் பிறந்த வீடு ஞாபகமே உன் அன்னைக்கு வரலடா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் மாமியார் பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பாரு முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஆதி அதை கண்டுக்கலை. ஆனால் ஈவினிங் அவன் மாமியார் கணேசாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்ததும் மாமியார் பற்றின கவலை மறைஞ்சி எப்படியோ பிறந்த வீட்டு ஞாபகம் வந்துடுச்சுன்னு கிண்டலாக சொல்கிறாரு. அருண் அதுக்கு, ஓ அப்படியா ப்ரோன்னு கேட்குறான். பாரு ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு ஆதியை கிள்றா. ஆதி உடனே, ஓய் உண்மை தானே சொன்னேன், உனக்கு உன் மாமியார் தானே என்னை விட உன் அப்பா தம்பியை விட பிடிக்கும்னு கேட்குறாரு. பாரு அதுக்கு, ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்கிறா. ஆதி பார்வை சமாதானப்படுத்துகிற மாதிரி, சாரி சாரி பாரு கொஞ்சம் கூலாக, இனி நான் உண்மையை வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு ஆதி. பாரு கோச்சிக்கிட்டு முகத்து திரும்பவும் திருப்பிக்கிறா. அப்போ அருண், ப்ரோ அண்ணியை கலாச்சது போதும், நீங்கள் கிளம்புங்க டைம் ஆகுதுன்னு சொல்கிறான். ஆதி சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டு பாரு தோல் மேலே கை போட்டு கிளம்புறாரு. பாரு கையை எடுத்து விடுறா. ஆதி ஆனாலும் அவன் மேலே திரும்பவும் கை போடுறாரு. பாரு ஆதியை பார்க்குறா. ஆதி கண்ணாலேயே என்னன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்க பாருவும் சிரிச்சுக்கிட்டே அவர் கைக்குள்ளே அடங்கி போகிறா. அவங்க வெளியே வந்ததுமே அங்கே கணேசா ஓடி வர்றதை பார்த்து அந்த சைடு திரும்பி நிற்கிறாங்க ஆதியும் பார்வதியும். கணேசா மூச்சரிக்க அவங்கக்கிட்ட வரான். ஆதி அப்போ, என்னாச்சு கணேசா, ஏன் இப்படி மூச்சரைக்க ஓடி வரேன்னு கேட்குறாரு. கணேசா மூச்சு வாங்கிக்கிட்டே, உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கத்தான் மாமா, நான் உங்களை பார்க்க போகக்கூடாதுன்னு அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இப்போ தான் எங்கேயோ வெளியே கிளம்புனாரா, அந்த கேப்பில் உங்களை பார்க்கலான்னு வேகமாக ஓடி வந்தேன்னு மூச்சரைக்க பேசுகிறான். பாரு கணேசா கணத்தில் இருந்த கையேச்சை பார்த்து பதட்டமாக, அப்பா உன்னான் அடித்தாரடா, ஏன் உன்னை எங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாருன்னு கேட்குறா. கணேசா உடனே, நான் இல்லாதப்போ நடந்ததெல்லாம் அப்பா சொன்னாருக்கான்னு சொல்கிறான். இவங்க பேசும்போது அகில அம்மா வெளியே போனவங்க ரிட்டன் ஆகி வீட்டுக்குள்ளே போக பார்க்குறாங்க. இதை மூணு பேரும் கவனிக்கலை. கணேசா ஆதி பார்வை பார்த்து, நீங்கள் மாமா கூட இருக்கிறதாகவும் சொன்னார், அதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். உள்ளே போக இருந்த அகில அம்மா கணேசா இப்படி சொல்லவும் ஷாக்காகி அங்கே நிற்கிறாங்க. கணேசா, அப்பாவுக்கு கோபம் வந்துடுச்சு, அதான் அடிச்சிட்டாரு. அதை விடுக்கா, நான் சொன்ன மாதிரியே நீயும் மாமாவும் இப்போ ஒன்றா இருக்கீங்கள, எனக்கு கப்பு கிடைச்சதை விட இதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சந்தோஷமாக சொல்கிறான். பாரு பேச முடியாமல் கண்ணீரோட கணேசா தலைமுடிய கோதி விடுறா. கணேசா ஆதிக்கிட்ட, மாமா உங்கள் காதல் விஷயத்தில் நான் ஜோசியக்கார மாதிரி
சொன்னதெல்லாம் நடந்துடுச்சு தெரியுமான்னு சிரிச்சுக்கிட்டே சொ கேட்குறான். ஆதியும் சிரிச்சுக்கிட்டே அப்படியான்னு கேட்குறாரு. கணேசா அதுக்கு, ஆமாம், நான் இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ரெண்டு பேரும் காதலிப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துடுச்சு. அப்புறம் உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னேன். அதுவும் நடந்துடுச்சு. இதெல்லாம் கேட்டு அகில அம்மா ஷாக்கில் அங்கே நிற்கிறாங்க. கணேசா ஆதிபார்கிட்ட, அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இந்த வீட்டில் வாழ்வீங்கன்னு சொன்னேன். இப்போ அதுவும் நடந்துடுச்சு. சீக்கிரம் அகில அம்மா உங்களை ஏற்றுக்குவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், சீக்கிரம் இதுவும் நடக்கும்னு சந்தோஷமாக சிரித்த முகத்தோட சொல்கிறான். ஆதிபாரு இதை கேட்டு சிரிக்கும்போது, நடக்கும் நடக்கும், எழவு தான் நடக்கும்னு சத்தம் கேட்கவே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. சுந்தரம் அங்கே நிற்கிறாரு. அவரும் அகில அம்மாவை கவனிக்கலை. ஒரு வேளை மாலை நேரன்றதால டிம் லைட்டாக இருந்துச்சோ என்னமோ. சுந்தரம் வேகமாக இவங்க மூணு பேரும் இருக்கிற இடத்துக்கு வராரு. சுந்தரம் கணேசா கிட்ட, நானே இவங்க ரெண்டு பேரும் அம்மாவை ஏமாற்றி அவங்கள காயப்படுத்திட்டாங்களேன்னு கவலையில் இருக்கேன், நீ என்ன இவங்களுக்கு ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு கணேசாவை சொல்லிக்கிட்டே அடிக்கிறாரு. இங்கே வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையான்னு அடிச்சுக்கிட்டே கேட்குறாரு. ஆதி சுந்தரம்னு கத்த வாயெடுக்கும்போது பின்னாடி அகில அம்மா சுந்தரம்னு சொல்கிறாங்க. சுந்தரம் அடிக்கிறத நிறுத்துறாரு. எல்லாரும் அதிர்ச்சியாக அகில அம்மாவை பார்க்குறாங்க. அகில அம்மா அவங்க கிட்ட வராங்க. அவனை அடிக்கிறத நிறுத்து சுந்தரம், நம்மளை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணவங்கள அடித்து திருத்த பார்க்குறியான்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஆதி தலைகுனிஞ்சு நிற்கிறாரு. பாரு கண் கலங்குது. அகில அம்மா சுந்தரத்தை பார்த்து, அதெல்லாம் நடக்காது, நாம் என்னதான் பாசத்தை கொட்டி வளர்த்தாலும் நம்மளை பற்றி கவலைப்படாமல் அவங்க நினச்சதை நடக்கணும் தான் நினப்பாங்க. அதுக்காக நம்மளை எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் ஏமாத்தவும் செய்வாங்க. எந்த அளவுக்குனா, மும்பையில் ஜோடியாக சுற்றினாலும் இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து நம்மளை ஏமாத்துற அளவுக்குன்னு சொல்ல, ஆதிக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது இதை கேட்டு. பாரு தேம்பி தேம்பி அலறா. கணேசா முழிச்சுக்கிட்டு நிற்கிறான். சுந்தரம் பரிதாபமாக பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. அகில அம்மா, அவங்கள தப்பு சொல்லக்கூடாது சுந்தரம், கண்மூணுத்தனமாக நம்பின முட்டாளுகளான நம்மளை சொல்லணும். நம்ம பிள்ளைங்க சரியில்லைனா கணேசாவை பார்த்து சின்ன பசங்கக்கிட்ட கூட நம்ம ஏமாந்து தான் போகணும்னு சொல்கிறாங்க. கணேசா அதை கேட்டதும் கீழே குனிஞ்சிக்கிறான். அகில அம்மா கணேசாவை பார்த்து, பரவாயில்ல கணேசா, நான் கூட உனக்கு ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணுன்னு நினச்சேன். ஆனால் நீ கூட நடக்கிறதெல்லாம் கணிச்சு சொல்லியிருக்க. ஆனால் நான் தான் சொல்லி நிப்பாட்டிறாங்க. அகில அம்மா அதுக்கு மேலே பேசாமல் வேகமாக கோவமாக வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. சுந்தரம் ஓரக்கண்ணால் பார்வை பார்த்துக்கிட்டே, பெத்தவங்க சாபம் உங்களை சும்மா விடாதுன்னு சொல்லி கணேசாவை பார்த்து, எல்லாம் உன்னால தான், இனி இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், நானே உன்னை வெட்டி போட்டுருவேன்னு சொல்லி கணேசாவை அடித்து இழுத்துட்டு போகிறாரு. பாரு அவங்கள பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறா. ஆதி ஒரு நிமிஷம் தடுமாறி நின்னவர் சமாளித்து பாரு மேலே கை வைக்கிறாரு. அவ அதை தட்டி விட்டு வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டே போயிடுறா. ஆதி பாரு பின்னாடியே போகிறாரு. அடுத்து வீட்டுக்குள்ள பாரு அழுதுகிட்டே போகிறப்ப அருண் என்ன ஆச்சு அண்ணின்னு கேட்குறாரு. ஆனால் பாரு எதுவும் கவனிக்காமல் மேலே போயிடுறா. பின்னாடியே ஆதி வர்றதை பார்த்து அருண் அவரை நிப்பாட்டி, ப்ரோ என்ன ப்ராப்ளம் ப்ரோ, ஃபஸ்ட்டு அம்மா கோவமாக உள்ளே வந்தாங்க, அப்புறம் அண்ணி அழுதுகிட்டே வராங்க, இப்போ நீ இப்படி வர என்ன நடந்துச்சு ப்ரோன்னு பதட்டமாக கேட்குறாரு. ஆதி அதுக்கு, அது அம்மா கொஞ்சம் குத்தலாக பேசிட்டாங்க, அதான் தாங்கிக்க முடியாமல் பார்வதி அழுதுகிட்டே போகிறா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், இதை பற்றி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதன்னு சொல்லிடுறாரு. அருண் உடனே ஆனா ப்ரோன்னு ஏதோ கேட்க வரான்.
ஆதி யார்கிட்டையும் எதுவும் சொல்லாதுன்னு சொன்னேன், அவ்வளோதான் டாட் சொல்லிட்டு விருனு மேலே அவர் ரூமுக்கு போகிறாரு. அருண் ஒன்றும் புரியாமல் கவலையாக நிற்கிறாரு. ஆதி பார்வை எப்படி சமாதானப்படுத்த போகிறாரு? அருண் இங்கே நடந்த விஷயத்த மற்றவங்கக்கிட்ட சொல்லுவாரா? அகில அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? ஆதி பார்வதிக்குள்ளே இந்த பிரச்சனையால் என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தாண்டி ஆதி பார்வதி அவங்க வாழ்க்கையை எப்படி வாழ போகிறாங்க? இதை பற்றியெல்லாம் நாம் அடுத்தடுத்த எபிசோடுகளில் பார்க்கலாம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. Never let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.